Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல கிச்சனுக்கு அழகு கொடுக்கற கேஸ் ஸ்டவ் எப்படி கஷ்டப்படாம மூணே ஸ்டெப்ஸ்ல ஈஸியா க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்களே பாருங்க கேஸ் ஸ்டவ் மேல ஃபுல்லா ஒரே எண்ணெய் பிசுக்கும் அழுக்கு கறையாவும் இருக்கு. இது எப்படி தான் க்ளீன் பண்றது நமக்கே தெரியாம இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா க்ளீன் பண்ணி எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ட்ரே கேஸ் பர்னர்லாம் ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ அந்த மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பவுலில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வீட்டில் இருக்க லிக்விட் கிளீனர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வினிகர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த ட்ரேயெல்லாம் 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். இப்படி செய்கிறதுனால ட்ரேயில் இருக்க கரையெல்லாம் ஈஸியாக வந்துடும், சில கரையெல்லாம் போகவே போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா காய வச்சிடலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா எல்லா இடமும் பண்ணுற மாதிரி சேர்த்துட்டு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஸ்க்ரப்பரில் அழுத்தி க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை, இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக கேஸ் ஸ்டவ் மேலே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். கேஸ் ஸ்டவோட கார்னர்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, அங்கே தான் முக்கியமாக அழுக்கெல்லாம் தேங்கி இருக்கும். ஸோ 4 சைடும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நீங்களே பார்க்கலாம், சில்வர் ட்ரீயில் இருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம தேய்க்கிறதுனால ஈஸியாக அழுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு கார்னர்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு வெட் கிளாத் வச்சு 2-3 தடவை கேஸ் ஸ்டவ்வை சுற்றி நல்லா தொடச்சி எடுத்துடலாம். கேஸ் ஸ்டவோட கார்னர்ஸையும் நல்லா தொடச்சி எடுத்துடலாம், அங்கே தான் நிறைய அழுக்கு தேங்கியிருக்கும். ஸோ அதனால் நல்லா அதோட அழுக்கெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி கேஸ் நாப்ஸையும் நல்லா கார்னர்ஸையும் க்ளீன் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு ட்ரை கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். கேஸ் ஸ்டவ் முன்னே இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கேஸ் ஸ்டவ் மேலே இருக்க கரையெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டவ் பார்க்குறதுக்கு புதுசு போலவே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சில்வர் ட்ரீயில் இருக்க கரையில் நல்லாவே போயிடுச்சு, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சிசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.